முரளி விஜய் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ரிட்டையர்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் நான் அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது நான் பண்ணுவேன். ஏன்னா ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் வந்து நம்மளுக்கே தெரியும் அவங்க வந்து இப்போ தான் ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முரளி விஜய் அவர்களை வந்து அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து எங்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து இன்னும் தூக்கி ஒரு கொண்டாடி இருந்துருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணும். மேபி அந்த வீடியோ இதனால தான் நான் பண்ண தூண்டிடுச்சு. இடையில ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு வாய்ப்பு டிஎன்பியில் ஒரு 100 run அடித்தார், அப்போ நான் வந்து டிஎன்பியிலுக்கு வீடியோஸ் பண்ணிக்கிற இல்லாத ஒரு காலகட்டம் அது. நான் அப்போ வேறு சில வேலைகள் இருந்தனால பண்ண முடியலை. ஆனால் எனக்கு முரளி விஜய் அவர்களுக்கு ஒரு வீடியோ பண்ணணும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. பட் இந்த நேரத்தில் இந்த நிலைமையில நான் பண்ணுறேன். பட் ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸ் முரளி விஜய் அவர்களுக்கு இப்போ எவ்வளோ நல்லதை அவர் பண்ணிட்டு இருக்காரோ நீங்கள் சொல்லலாம். அவரோட ஆக்சுவலி இதை நான் ஓப்பனிங்கே சொல்கிறேன். ஆனால் இதை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி தான் தீருவேன். ஏன்னா அவர் பர்சனல் லைஃப்பில் இருந்த கரைகள் இருக்குது, ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பில் இருந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்பிங் மைண்டடு, அவரோட பேட்டு, அவரோட ஹெல்மெட்டு, அவரோட க்ளவுஸு, ப்ளஸ் நிறைய ஆசிரமங்களுக்கு அவர் உதவி பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிறந்த நாள் அன்னைக்கும் உதவி பண்ணுவார். பேசுவாங்க, நான் முரளி விஜய் அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஜெய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது முரளி விஜய் அவர்கள் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோ இருக்கு. உங்களை நான் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு கிரிக்கெட்லேருந்து இத்தனை வருஷம் தமிழ்நாடு கிரிக்கெட் வரலாற்றிலிருந்து இந்திய கிரிக்கெட்டுக்கு போன பேட்டர்ஸ்களில் நிலையாக இருந்த பேட்டர்ஸ்களில் இவர் ஒருத்தவர். இவர் மட்டும்தான் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முடிவு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல கிரிக்கெட்டர்ஸ் போனாங்க. ஆனால் லாங் லாஸ்டிக்காக இருந்த ஒரே கிரிக்கெட்டர் அப்படின்னா அது முரளி விஜய் அவர்கள் தான். முரளி விஜய்க்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது. அதுக்கு முன்னாடி எனக்கும் முரளி விஜய்க்கும் ஐபிஎலுக்கும் என்னோட ஸ்கூல் மெமரிஸ்க்கும் சம்மருக்கும் இருந்த அந்த காதல் மேட்னஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போது முரளி விஜய் அவர்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் டேஸ் ஐ திங்க் அன்றைக்கி சனிக்கிழமை நினைக்கிறேன் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேஸ்ட் நடந்த மதிய மேட்ச் நான் பார்க்கல. ஆனால் பேச்சு முரளி விஜய் அடிச்சுட்டாடுறா முரளி. ஆனால் அதுக்கு முடிவு மேட்ச்சில் வந்து ஐ திங்க் ஆஃப் சென்ச்சுரி அடித்தார்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் அந்த பேப்பர் கட்டிங்கில் பார்க்குற முரளி விஜய் அந்த வெயிலில் ஏன்னா சம்மர் டைமில் வெயிலில் முரளி விஜய் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக 52 ball 127 அடிச்சிருப்பாரு 2010 ஐபிஎல்ல ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா அவர் வந்து ஃபைனல்ல ஒரு 95 அடிப்பார்ல, அதை நேரில் பார்த்தேன். அந்த ஃபைனல் மேட்ச் நான் நேரில் பார்த்தேன். முரளி விஜய் அந்த செலிப்ரேஷன் அப்படி பஞ்ச் ஒன்று விடுவார, அதுதான் அவரோட ட்ரேட்மார்க் ஒரு செலிப்ரேஷன், ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபைனல்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு வேளை 2015-16 வரைக்கும் வந்து நீங்கள் ஐபிஎல்ல ட்ரீம் லெவன் விளாட்றீங்க அப்படின்னா ஃபைனல் இல்லை நாக் அவுட்ஸ்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் முரளி விஜய் அவர்களை எடுக்கலாம். நாக் அவுட்ஸில் எந்த வித ப்ரெஷரும் இல்லாமல் அடித்து ஆடக்கூடிய ஒரு எலகண்டான ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்டர்னா அது முரளி விஜய் அவர்கள். என்னோட ஃபேவரட் ஓப்பனர் அவர் தான் ஐபிஎல்ல அந்த காலகட்டங்களில். சாம்பியன்ஸ் லீக்ல வந்து அவர் கோல்டன் பேட் வாங்குவார். அப்போ அஸ்வின் வந்து கோல்டன் பால் வாங்குவார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பேட் வாங்குவார். ஸோ இங்கே இருந்த முரளி விஜய் என்னோட இதயத்தில் எங்கே போய் உக்காந்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடந்ததெல்லாம் தெரியும். 2009 சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அவர் கால் அப் பண்ணுவாங்க. அதுக்கடையில் 2008 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு அவரை கால் அப் பண்ணுவாங்க. என்ன நடக்கும்னா ஷேன் வாட்சனுக்கும் கம்பீருக்கும் பிரச்சனை நடக்கும், அதனால ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவரை பேன் பண்ணுவாங்க. அப்போ வீரேந்தர் சேவாகும் இவரும் வந்து ஓப்பனராக நாக்பூர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து கலந்து இறங்குவாங்க. அப்புறம் கம்பீர் ரிட்டர்ன் ஆகிடுவார், வீரேந்தர் சேவாங்க இருப்பார். வீரேந்தர் சேவாக்கு எப்பயாவது காயம் அப்படின்னா இவர் வரப்போகலாம் இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் தான் சொன்னாங்க 2009 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் ஆடுவார். அதுக்கப்புறம் 2010 ஐபிஎல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலையும் டொமஸ்டிக் லீக்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலையும் ஸோ அந்த வருஷம் அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு இவரை கூப்பிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பேக்கப் ஓப்பனராகவும் இருப்பார். 2015 வேர்ல்டு கப்லேயும் அவர் பேக்கப் ஓப்பனராக ஸ்குவாடில் அவர் இருப்பார். ஸோ முரளி விஜய் அவர்கள் ஒயிட் பால் கிரிக்கெட்லேயும் ஒரு பேக்கப் ஓப்பனராக, இன்கேஸ் ரோஹித் சர்மாவுக்குலாம் இன்ஜுரி, ரோஹித் சர்மா இல்லைன்னா அது முரளி விஜய் அவர்கள் தான். T20லையும் ஓடிஏலையும் வந்து அவரையும் ட்ரை பண்ணாங்க. இப்போது நீங்கள் வந்து முரளி விஜய் அவர் வந்து ஒரு T20 பேட்டர்னு சொல்லுவீங்களா டெஸ்ட் பேட்டர்னு சொல்லுவீங்களா? குழப்பமாக இருக்கா? அதுதான் முரளி விஜய். ஆக்சுவலி முரளி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல எல்லாருக்கும் T20 பேட்ஸ்மேனாக தெரியவர். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது அக்ரஸிவ்னஸ் இருக்கும், கிரிக்கெட்டில் இருக்கும், ஆனால் அந்த பாலை அப்படி லீவ் பண்ணுறதுல இருக்கும். தமிழ்நாடு கண்டெடுத்த மிகச்சிறந்த ஓப்பனருங்கிறது தானே இந்தியாவின் மிகச்சிறந்த ஓப்பனர். இதுவே வந்து அவர் ஒரு பாம்பேக்காரராகவோ டெல்லிக்காரராகவோ இருந்தாருன்னா இத்தனை நேரம் முரளி விஜய் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருப்பார் பார்த்தீங்களா?
இப்பயும் சொல்கிறேன், முரளி விஜயோட நான் கடைசி காலகட்டங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த 2017-18-19 காலகட்டங்களில் ஒரு விஷயம் நடந்துச்சு. கேஎல் ராகுல், ஸ்ரீகர் தவன், முரளி விஜய். இப்போ விராட் கோலி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க மூணு பேத்துல யாராவது ரெண்டு பேர் நாங்கள் ஓப்பனராக மாற்றி நாங்கள் ஆட வைப்போம், அதை நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆனால் நான் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முரளி விஜய் அவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஓப்பனாக இருந்திருக்கும்னு நான் அப்போவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய தடவை ஆடி இருக்கிறாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வருவார், 100 அடிப்பார். ஐ திங்க் 2016 அந்த இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேன்ட்ரில் ஒரு 100 அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து மொஹாலியில் ஒரு 100 அடிப்பாரா, அந்த சீரீஸ்லேயுமே ஒரு 200 ஒன்று அடிப்பார். திரும்ப பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 அடிப்பாரா, நோட்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 ஒன்று அடிப்பார். ஸோ அதாவது எடுப்பாங்க உட்கார வைப்பாங்க, எடுப்பாங்க உட்கார வைப்பாங்க, ஆனால் 100 அடிப்பார் உட்காருவார், 100 அடிப்பார் உட்காருவார். முரளி விஜய் பேட்டில் வந்து ரன்னு வந்துக்கிட்டே இருக்கும். போன டிகேல சிறந்த ஓவர்சீஸ் ஓப்பனர், சிறந்த இந்தியாவோட ஓப்பனர் அப்படின்னா அது முரளி விஜய் அவர்கள் தான். இங்கிலாண்டில் கொஞ்சம் சறுக்குனாரு, சவுத் ஆப்பிரிக்கில கொஞ்சம் சறுக்குனாரு. பட் ஆனால் ஒரு விஷயங்க எனக்கு தெரிஞ்சு, ஐ திங்க் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காலையும் கொஞ்சம் நல்லா பண்ணார மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்கே யாரும் சரியாக பண்ணல. விராட் கோலி அப்போ நல்லா பண்ணார். ஹர்திக் பாண்டே கிட்டேருந்து ஒரு 80-91 வந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு யாரும் பெருசாக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 50 புஜாரா கிட்டேருந்து. பட் இவரை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகும்போது ஆஸ்திரேலியாவில் பெருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பிச்சு. அதில் விராட் கோலி கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவார், 67 பாலுக்கு 20 ரன்னு. பால்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே. ஆனால் அடுத்த மேட்ச்சில் உட்கார வைப்பாங்க. எனக்கு அங்கெல்லாம் என்னென்னா முரளி விஜய் அவர்களும் ஆட வச்சுருக்கலாமேனு எனக்கு தோணும். ஏஜ் பேரியர்லாம் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு அதில் மிகப்பெரிய ஒரு எதிர்கருத்துக்கு நான் அப்போவே அதை தெரிவித்து இருந்தேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பெர்மனன்ட் ஓப்பனராக வச்சிருக்கணும். கேஎல் ராகுல் தவன் அது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆப்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கணும் அப்படிங்கிறதுல நான் அப்போ உறுதியாக இருந்தேன். என்னதான் கேஎல் ராகுல் 750 அடிச்சிருந்தாலும் இப்போ சொல்கிறேன்னு நினைக்காங்க, நான் அப்போ அதான் சொல்லியிருந்தேன். பழைய வீடியோஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்று. ஆனால் இந்த ஓவர்சீஸில் சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா சருகினார். அப்படியே சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். டிஎஸ்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி 2013-14-15 காலகட்டங்களில் ஓவர்சீஸ்னு வந்துட்டால் கீழே விராட் கோலிக்கு முன்னாடி மேலே ஒருத்தர் பேர் சொன்னால் அது முரளி விஜய் அவர்கள் தான். முரளி விஜய் அவர்கள் தர்போல் அடித்த அந்த 100 அகேன்ஸ்ட் டெய்ல் ஸ்டென், ஜெக்கஸ் காலிஸ், மோர்னி மோர்கல், சுலாண்டர். அதுக்கப்புறம் 2014 லார்ட்ஸில் அடித்த அந்த 90, ஆஹா வாட்ச்ஃபுல் 90ஸ்னு அப்போ நிறைய பேர் வர்ணிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ட்ரெண்ட் பிரிட்ஜில் அவர் அடித்த அந்த 100, சவுத்தாம்பன் அடித்த அந்த 95, அதுக்கப்புறம் ஆடில இல்லை விராட் கோலி கூட சேர்ந்து அடித்த அந்த சேசிங் 100 மிஸ் பண்ணார். அப்போது அவர் இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் செஞ்சுரியை மிஸ் பண்ணது கூட எனக்கு வருத்தம் இல்லை, பட் வெற்றியை மிஸ் பண்ணிட்டோம், டீமோட ரிசல்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து அந்த பதில். ஸோ அந்த ஆடியல் சேசிங் 234 பால், அது அந்த விக்கெட்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்காக இருக்கும். பட் சீரியஸ்லி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் ஒரு ஒரு ஓவர்சீஸ் சேசிங்கில் அதுவும் வரும். அடுத்து அதுக்கப்புறம் கேபால் அடித்து அந்த 144 எம்சிஜிலையும் சிட்னிலையும் கலக்கியிருப்பார், தெரிக்க விட்டுருப்பாரு. ஓவர்சீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முரளி விஜயை நம்பி நம்பி நீங்கள் காசு போடலாம், நீங்கள் டீமில் எடுக்கலாம். முரளி விஜய் ஷுவாராக ஒரு மோஸ்ட் ப்ரொஃபிலிக் ஒரு ஓப்பனராக இருப்பார், இருந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் நடந்த அந்த மியூசிக்கல் சேர் நடந்துச்சு முரளி விஜய் அவர்களை வந்து எனக்கு தெரிஞ்சு 2018 அவர் வந்து வெயில் போகிற காலமே கிடையாது. பட் ஸ்டில் முரளி விஜய் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர், என்னோடய ஃபேவரட் ஒரு டெஸ்ட் ஓப்பனர் அண்ட் T20 பேட்டர், ஸ்டைலிஷ் ஆனவர். சிஎஸ்கேவுக்கு அவுட் ஃபீல்டில் சூப்பரான ஒரு ஃபீல்டராக அவர் இருப்பார். ஃபார்வர்ட் ஷாட்லேக்கு வந்து டெஸ்ட்டு நிற்பாரா. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவுட் ஃபீல்டில் அதுவும் அந்த ரிங்குக்கு பக்கத்தில் அந்த பிராவோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபீல்டிங் ஒன்று பண்ணுவாங்களே, அருமையாக இருக்கும். அவர் ஸ்டைலிஷ், ஸோ ஸ்டைலிஷான பேட்டிங் அண்டு செலிப்ரேஷன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்து மனசில் பதிஞ்சுது. ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன், நம்ம ஐபிஎல்ல வந்து முரளி விஜய் அவர்களை பார்த்துட்டு அவர் T20 பிளேயரை முடிவு பண்ணுவாங்கல்ல. ஆனால் T20 கிரிக்கெட்டில் ஒவ்வொரு பாலும் ரொம்ப முக்கியம், ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டிங்கன்னா பாலை லீவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த 2013 டூரில் 45% ஆஃப் பால்ஸ் அவர் லீவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 13% ஆஃப் பால் தான் அவர் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிருக்கிறார். 2014 இங்கிலாண்டில் 43% ஆஃப் பால் வந்து அவர் லீவ் பண்ணியிருக்கிறாரு, 18% ஆஃப் பால் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அதான் அந்த 2017-18 சரியாக பண்ணலைன்னு சொல்கிற அந்த சீரீஸ்லையுமே 40% ஆஃப் பால் அட்டாக்கிங் ஷாட்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதான் சொல்கிறேங்க, ஒரு ஸோ ஆர்ட் ஆஃப் லீவ், அதாவது சிறந்த பால விடுறவர் அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு இருக்குது. இவருக்கு ரெண்டு முகம், ஒரு பக்கம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அம்பியாகவும் சிஎஸ்கேல அந்நியனாகவும் மாறுறவர் தான் முரளி விஜய் மாங்க். உங்களுக்கு அவரோட எந்த நாக் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து எனக்கு ஐபிஎல் நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஐபிஎல் மெம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேட்ச் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஸ்ட்டில் உங்களுக்கு எது பிடிக்கும்? ட்ரெண்ட் பிரிட்ஜ், ஆட் இல்லை,
கேபா லாட்ஸ் என்ன உங்களுக்கு எது டர்பன் எந்த இன்னிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்பியா டெஸ்டில் ஆடுற முரளி விஜயா இல்லை அன்னியனா T20 ஐபிஎல்ல ஆடுற முரளி விஜயா யாரை பிடிக்கும்? இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து லாங் லாஸ்டிக்காக இந்திய டீமில் இருக்கக்கூடிய பேட்டர் ஓப்பனர் யார் வரப்போகிறா? ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கிடையாது, இந்தியாவிலேருந்து ஒரு ஓப்பனர் லாங் லாஸ்டிக்காக இந்திய டீமில் இருந்தார் அப்படின்னா இவர் மாதிரி யாரும் கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த 2008 என்ட்ரி ஆனதெல்லாம் சேர்த்துக்கல. 2013 ஞாபகம் இருக்கா ஆஸ்திரேலியா அங்கே வருவாங்க, அப்போ வந்து அந்த சீரீஸில் இவர் வந்து 100 அடிப்பார் நினைக்கிறேன். ஆமாம், அப்போதிலிருந்து 2018 வரைக்கும் ஒரு 5-6 வருஷம் கன்சிஸ்டண்டாக டீமுக்குள்ளே இருந்தார். எப்படி விராட் கோலியோட பேர் இருந்துச்சோ, விராட் கோலி பேர் இருக்குமோ, அதே மாதிரி தோனியோட பேர் அப்போ இருந்துச்சோ, அதே மாதிரி விராட் கோலியோட பேர் இருந்துச்சு. மேலே ஓப்பனராக இப்போல்லாம் ஓப்பனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தியாவிலையும் சரி, மற்ற கிரிக்கெட் கண்ட்ரிலையும் சரி, ஓவர்சீஸில் போயிட்டு எல்லாரும் போயிட்டு போய் திரும்பி வருவாங்க. ஆனால் நின்று ஒரு 8th பேட்ஸ்மேன் வரைக்கும் நின்று ஆடக்கூடிய ஒரு ஓப்பனர்னா முரளி விஜய் அவர்கள் தான். போன டிக்கெட்டில் அண்ட் லாஸ்ட்டு 2 டிக்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு இந்தியன் டீம் லெவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முரளி விஜய் அவர்கள பேர் இருக்கும். வேர்ல்டு டெஸ்ட் லெவன் எடுத்திங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸில் முரளி விஜய் அவர்கள் நேம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தவரை இப்போ எல்லா கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஃபாரின் ப்ரீமியர் லீக்ஸில் அவர் போய் ஆடலாம், ஓகேங்களா? 2022 ஐபிஎல்லே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடும் போதே பழைய முரளி விஜயை மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போது நிறைய ப்ரீமியர் லீக்ஸ்லாம் ஆட போகிறாரு, பார்ப்போம். பட் தேங்க்யூ மோக், தேங்க்யூ முரளி விஜய் அவர்களே, ரொம்ப நன்றி. உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நீங்கள் விஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நாக் எது அப்படிங்கிறத மூக்குங்கிட்டேருந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.